ஆண்ட்ராய்டில் ஒரு பெஸ்ட் ஃபீச்சர் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா கஸ்டமைசேஷன். நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குற ஐகான்ஸ்லேருந்து அந்த ஸ்க்ரீன்ஸ் எப்படி ட்ரான்சிஷன் ஆகுதுங்கிறதுலேருந்து எல்லாத்தையுமே ஆண்ட்ராய்டில் நம்ம கஸ்டமைஸ் பண்ண முடியும். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆண்ட்ராய்டோட ரொம்ப பாப்புலரான நோவா லான்ச்சரோட டாப் 10 ஃபீச்சர்ஸ் பார்க்க போகிறோம். ஹே கைஸ், என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 டெக் தமிழ். இப்போ வீடியோக்கு போகலாம். ஸோ இப்போ இந்த லான்ச்சர் நம்ம இன்ஸ்டால் பண்ண உடனே திருப்பி ஐகான்ஸ் எல்லாத்தையும் நம்ம செட்டப் பண்ண தேவையில்லை. ஏற்கனவே உங்கள் ஃபோனில் என்ன லான்ச்சர் இருக்குதோ அதுலேருந்து ஐகான்ஸ் நீங்கள் எப்படி எப்படி ஹோம் ஸ்க்ரீனை செட்டப் பண்ணியிருக்கீங்களோ அதே மாதிரி இதில் இம்போர்ட் பண்ணிக்க முடியும். சில ஃபோன்ஸில் இம்போர்ட் ஆகாமல் இருக்கலாம். அப்படி இருந்தாலும் ஒரே ஒரு தடவை நம்ம செட்டப் பண்ணால் போதும், இனி எந்த ஃபோனுக்கு மாற இல்லையோ அந்த பேக்கப் ஃபைலை ரெஸ்டோர் பண்ணி நம்மளுக்கு வேணுங்கிற மாதிரி ஹோம் ஸ்க்ரீன் செட்டப் பண்ணிக்கலாம். இப்போ ஹோம் ஸ்க்ரீனை பற்றி பேசையில் இங்கே இருக்கிற ஐகான்ஸையும் நம்ம கஸ்டமைஸ் பண்ண முடியும். சில ஃபோன்ஸில் டிஸ்பிளே பெருசாக இருக்கும், சில ஃபோன்ஸில் டிஸ்பிளே சின்னதாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி கிரிட் சைஸ், எத்தனை ஐகான் ஸ்க்ரீனில் தெரியணும் அப்படிங்கிறத நம்ம மாற்ற முடியும். அது மட்டும் இல்லாமல் அந்தந்த ஐகானோட சைஸையும் நம்ம கஸ்டமைஸ் பண்ண முடியும். இப்போ எஸ்ஐ ப்ளஸில் பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீன், ஆப் ட்ரார், டாக் மூணுத்துலேயுமே நான் 120% சைஸ் செட் பண்ணுறேன். இது எனக்கு ஒழுங்காக ஒர்க் ஆகுது. இப்போ ஐகான் சைசஸ் மட்டும் கிடையாது, இந்த ஐகான்ஸ் எப்படி பார்க்க இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம மாற்ற முடியும். இப்போ கூகுள் ப்ளே ஸ்டோரில் ஐகான் பேக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சர்ச் பண்ணோன்னா சில தீம்ஸ் கிடைக்கும் ஐகான்ஸ்க்காக. இதை நம்ம நோவா லான்ச்சர் யூஸ் பண்ணியில் செலக்ட் பண்ணி ஐகான்ஸ் பார்க்க எப்படி இருக்குது அப்படிங்கிறத டோட்டலாக மாற்ற முடியும். சில நேரம் சில ஆப்ஸ், இப்போ நோவா லான்ச்சரே எடுத்துக்கோங்க, இல்லைனா ஒரு ஸ்விஃப்ட் கீ அந்த மாதிரி கீபோர்ட் ஆப்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஆப்ஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் திருப்பி ஓப்பன் பண்ண போகிறதில்ல, ஆனாலும் ஆப் ட்ராவரில் இடத்த அடைச்சிட்டு இருக்குது. ஸோ இப்போ அந்த ஆப் ட்ராவர் என்ன கொஞ்சம் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்கல, அதை ஹைட் பண்ணலாம் நோவா லான்ச்சரில். சரி, இப்போ டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்காக நான் பியில் ஆரம்பிக்கிற ரெண்டு ஆப்பை ஹைட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆப் ட்ராவரில் அது தெரியாது. இது மட்டும் இல்லாமல் ஆப் ட்ராவரை நம்ம டேப்ஸாக செப்பரேட் கூட பண்ண முடியும். செட்டிங்ஸில் ஆப் அண்ட் விட்ஜெட் ட்ராவர் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் டேப் பார் ஆப்ஷனை எனேபிள் பண்ணதுக்கப்புறம் கீழே போயிட்டு ட்ராவர் குரூப்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போனோன்னா இங்கே சோஷியல்னு ஒரு டேப் க்ரியேட் பண்ணுறேன். இதுக்குள்ளார ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் மட்டும் இப்போ ஆட் பண்ணுறேன்னா ஆப் ட்ராவர் ஓப்பன் பண்ணையில் சைடில் ஸ்வைப் பண்ணால் சோஷியலுங்கிறதுக்குள்ளே இதை நம்ம பார்க்க முடியும். இப்போ ஹோம் ஸ்க்ரீன் பார்க்குறதுக்கு இன்னும் க்ளீனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபோல்டரை கூட நம்ம டிரான்ஸ்பரண்ட்டாக மாற்ற முடியும். திருப்பி செட்டிங்ஸ், ஃபோல்டர்ஸ், இதுக்குள்ளார போயிட்டு டிரான்ஸ்பரன்சியை 100% ஆக்கிட்டு ஃபோல்டர் பேக்ரவுண்டை நன்னுன்னு செலக்ட் பண்ணிங்கன்னா ஃபோல்டர்ஸ் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதோட இன்னும் மினிமலாக க்ளீனாக ஃபோல்டர்ஸ் அப்பியர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோல்டர் ஐக்கானை டேப் பண்ணி ஹோல்ட் பண்ணிவிட்டு எடிட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்வைப் டு ஓப்பன் ஃபோல்டர் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டரை நம்ம டேப் பண்ணல, இந்த உள்ளே இருக்கிற ஃபர்ஸ்ட் ஆப் தான் லான்ச் ஆகும். ஃபோல்டரை ஓப்பன் பண்ணணும்னா ஸ்வைப் பண்ணால் தான் ஃபோல்டரை ஓப்பன் பண்ண முடியும். ஸோ இந்த ஃபீச்சரை நம்ம ஃபோல்டருக்கு மட்டும் இல்லாமல் தனித்தனி ஆப்புக்கும் ஆட் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி இங்கே கேமரா ஆப்பை நான் ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணுறேன், எடிட் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்வைப் ஆக்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே நான் ஆப்ஸ்குள்ளே போயிட்டு கேலரின்னு செட் பண்ணேன்னா இப்போ இந்த கேமரா ஆப்பை நான் டேப் பண்ணல, கேமரா லான்ச் ஆகுது. அதுக்கு பதில் ஸ்வைப் பண்ணனா கேலரி லான்ச் ஆகுது. ஸோ இந்த கேஸில் நம்ம ஹோம் ஸ்க்ரீனில் கேமராக்கு தனியாக, கேலரிக்கு தனியாக ரெண்டு ஐகான் யூஸ் பண்ணுறதுக்கு பதில் ஒன்று யூஸ் பண்ணுறோம். ஸோ சில நேரம் டிஸ்பிளே சைஸ் பெருசாக வர ஃபோனில் பவர் கீயை மேலே வைப்பாங்க, இல்லைன்னா கையில் ரீச் பண்ண முடியாத மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனை டபுள் டேப் பண்ணி நம்ம லாக் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷனும் நோவா லான்ச்சரில் இருக்குது. ஸோ இதுக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. இதில் ட்ரா பிளாக் ஸ்க்ரீன் டில் டைம் அவுட்டுங்கிற ஆப்ஷன் தான் நான் செலக்ட் பண்ணுறேன். இதில் ரெண்டாவது ஆப்ஷன் தான் எனக்கு நல்லா ஒர்க் ஆகுது. இப்போ ஆண்ட்ராய்டோ வரப்போதில்ல, இதில் கூகுள் அனௌன்ஸ் பண்ண ஒரு மேஜர் ஃபீச்சர் என்னென்னா நோட்டிஃபிகேஷன் பேஜஸ். ஒரு ஒரு தடவையும் உங்களுக்கு ஒரு மெயிலோ ஒரு வாட்ஸ்அப் மெசேஜோ என்ன நோட்டிஃபிகேஷன் வருதோ அந்த ஆப் பக்கத்தில் ஒரு சின்ன டாட் வரும். இந்த ஃபீச்சரும் நீங்கள் ஆண்ட்ராய்டோவில் இல்லாமையே எந்த வெர்ஷன் ஆண்ட்ராய்டில் இருந்தாலும் நோவா லான்ச்சரில் நம்ம வர வைக்க முடியும். இது இல்லாமல் உங்களுக்கு இப்போ ஐஃபோனில் இருக்கிற மாதிரி நோட்டிஃபிகேஷன் கவுண்ட் அங்கே வரணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ கடைசியாக சில எக்ஸ்பிரிமெண்டல் ஃபீச்சர்ஸ், பீட்டா ஃபீச்சர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறது நோவால அப்பப்போ அந்த ஆப்ஷன் நம்மளுக்கு வரும். அதை எனேபிள் பண்ணணும், உங்களுக்கு அந்த மாதிரி எக்ஸ்பிரிமெண்டல் ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நோவா செட்டிங்ஸில் வால்யூம் டவுன் கீயை அழுத்தி ஹோல்ட் பண்ணிங்கன்னா லேப்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். ஸோ இதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு தேவையில்லை, இந்த இதை திருப்பி ஹைட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதே செட்டிங்ஸ் மெனுவில் வால்யூமாக ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணிங்கன்னா ஹைட் ஆகிடும். ஸோ அவ்வளோதான் கைஸ், கஸ்டமைசேஷன் பற்றி ஒரு சின்ன வீடியோ பண்ணலாம்னு நினச்சேன். இன்றைக்கி நோவா லான்ச்சர் பற்றி இந்த வீடியோ பண்ணியிருக்கோம். வேறு ஏதாவது லான்ச்சர் பற்றியோ, வேறு ஏதாவது கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ் பற்றியோ உங்களுக்கு வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கலன்னா தம்ஸ் டவுன் கொடுங்க, ஆனால் பிடிச்சிருந்துச்சுன்னா தம்ஸ் அப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே இருக்கிற சின்ன பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் ஒரு வீடியோ போட இல்லையோ உங்களுக்கு அப்டேட் ஃபர்ஸ்ட்டாக வரும்.
ஸோ அவ்வளோதான் இந்த சின்ன வீடியோக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். ஹாவ் அ நைஸ் டே. பை பை.